வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதாவது குறை 2y பெருக்கல் அடைப்பு குறிக்குள்ள ஒய்யின் அடுக்கு 2 கூட்டல் சி ஒய் மைனஸ் 3 சமம் வலது பக்கத்தில் டி ஒய்யின் அடுக்கு 3 கூட்டல் 12 ஒய்யின் அடுக்கு 2 கூட்டல் எஃப் ஒய். இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கெழுக்கள் சி டி மற்றும் எஃப் இதோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். சரி, இங்கே இந்த வீடியோவை நிறுத்திட்டு நீங்களே முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேர்ந்தே போடலாம். இதை பார்க்க கடினமான கணக்கு மாதிரி தெரியுதா? இதில் இருக்க 3 கெழுக்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதை கண்டுபிடிக்க சரியான வழி என்ன அப்படின்னா, இடது பக்கத்தில் இருக்கிறத முதல்ல பெருக்கி எழுதிக்கலாம். இதை பெருக்கிறதுக்கு இங்கே என்ன செய்யணும்? இங்கே நம்ம பங்கீட்டு பண்பை பயன்படுத்தணும். அதாவது குறை 2y-ஆல ஒய்யின் அடுக்கு 2 கூட்டல் சி ஒய் கழித்தல் 3 அப்படிங்கிற இந்த பல்லுறுப்பு கோவை முழுவதையும் பெருக்கணும். இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே குறை 2y-ஆல பெருக்கினதுக்கு அப்புறம் இங்கே பெருக்கி வந்த விடை தான் இங்கே வலது பக்கத்தில் இருக்கிற இந்த கோவைக்கு சமம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம் தானே? அடுத்ததான் இப்போ நாம் இங்கே என்ன செய்யணும்? ஒத்த அடுக்குகளின் கெழுக்களை இங்கே பொருத்தி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இப்போ நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்? இடது பக்கத்தில் இருக்கிறத பெருக்கிக்கலாம். இங்கே குறை 2y இந்த ஒய்யின் அடுக்கு 2-ஆல பெருக்கினா குறை 2 ஒய்யின் அடுக்கு 3 கிடைக்கும். அதாவது குறை 2 இந்த ஒய்யின் அடுக்கு 1 இந்த ஒய்யின் அடுக்கு 2 இது ரெண்டையும் பெருக்கினோம் அப்படின்னா ஒய்யின் அடுக்கு 3 கிடைக்கும். அப்போ குறை 2 ஒய்யின் அடுக்கு 3. சரி, இப்போ இந்த குறை 2y சி ஒய்யால் பெருக்கினா குறை 2 பெருக்கல் சி பெருக்கல் இந்த ஒய்யும் இந்த ஒய்யையும் பெருக்கினா நம்மளுக்கு இங்கே குறை 2 சி ஒய்யின் அடுக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததா குறை 2y இந்த குறை 3-ஆல பெருக்கினா இங்கே கவனிங்க, இங்கே குறை 3 இருக்கு. அப்படின்னா குறை 2y பெருக்க குறை 3. இதை பெருக்கணும் அப்படின்னா முதல்ல குறை 2-ஐயும் குறை 3-ஐயும் பெருக்கணும் அப்படின்னாக்க மிகை 6, அடுத்த இந்த ஒய்யை பெருக்கணும்னாக்க 6y-ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே நம்ம இடது பக்கத்தில் இருக்கிறத பெருக்கிட்டோம் இல்லையா? இப்போ வலது பக்கத்தில் இருக்கிறத இங்கே எடுத்து எழுதிக்கலாம். அந்தந்த உறுப்புக்கான சமமான கலரில் எழுதிக்கலாம். அப்போ தான் இதை பார்க்கும் பொழுதே ஈஸியாக புரியும் இல்லையா? முதல்ல 3-ஆம் படி உறுப்பை எடுத்துக்கலாம். இடது பக்கத்தில் நீல கலரில் இருக்குது, இங்கே பாருங்கள். இங்கேயும் நம்ம நீல கலரில் எழுதிக்கலாம். டி ஒய்யின் அடுக்கு 3. அடுத்துதான் இங்கே ஒய்யோட 2-ஆம் படி உறுப்பை எடுத்துக்கலாமா? இது இளஞ்சிவப்பு நிறத்தில் எழுதியிருக்கோம் பாருங்கள். இதே கலரில் இங்கேயும் எழுதிக்கலாம். இது மிகை 12 ஒய்யின் அடுக்கு 2 இருக்குது. இங்கே கடைசியாக இருக்கிறது இது 1-ஆம் படி உறுப்பு, இது பச்சை நிறத்தில் எழுதியிருக்கு. இங்கேயும் நம்ம பச்சை நிறத்தில் எழுதிக்கலாம். மிகை எஃப்ஒய். இது பார்க்கும்போது நல்லாவே புரியுது இல்லையா? எந்த உறுப்பு எந்த உறுப்போட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கும்போதே புரிஞ்சுக்கலாம் தானே? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 3-ஆம் படி உறுப்பு இருக்கு, இங்கேயும் 3-ஆம் படி உறுப்பு இருக்கு. அப்போ இங்கே இந்த டியோட மதிப்பு என்னவா இருக்கும்? குறை 2 இருக்கும் இல்லையா? இதை எழுதிக்கலாம். இங்கே டி ஈக்குவல் டு குறை 2. சரி, இப்போ இங்கே 2-ஆம் படி உறுப்பை பார்க்கலாமா? இங்கே இந்த 2-ஆம் படி உறுப்பும் இந்த 2-ஆம் படி உறுப்பும் இங்கே பொருந்தது. 2-ஆம் படி உறுப்போட கெழு இங்கே 12 இருக்கு, இங்கே குறை 2c இருக்கு. இதையே இங்கே எழுதிக்கலாம். குறை 2c சமம் 12. அப்போ இங்கே சியோட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? அப்போ சியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இந்த குறை 2 வலது பக்கம் போச்சுன்னா வகுத்தல் ஆயிடும். அப்ப 12 வகுத்தல் குறை 2 அப்ப குறை 6. சியோட மதிப்பு குறை 6. அதாவது இங்கே குறை 2-ஐயும் குறை 6-ஐயும் பெருக்கணும் அப்படின்னாக்க மிகை 12 கிடைக்கும். 2-ஆம் படி உறுப்போட கெழு வந்து இங்கேயும் 12 தான். இங்கே நம்ம என்ன செய்யறோம்னு புரியுதா? இங்கே அடுத்ததான் பார்த்தோம்னாக்க 6y-ங்கிறது இங்கே 1-ஆம் படி உறுப்பா இருக்கு, இங்கே 1-ஆம் படி உறுப்பா என்ன இருக்கு? எஃப்ஒய். அப்போ இந்த எஃப்ஓட மதிப்பு என்னவா இருக்கும்? இந்த கெழுவுக்கு சமமா இருக்கும் இல்லையா? அப்படின்னா இங்கே எஃப்ஓட மதிப்பு 6. அவ்வளோதான், இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
இங்கே இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இடது பக்கம் இருக்கிற உறுப்பை வலது பக்கம் இருக்கிற உறுப்போட பொருத்தி பார்க்கணும். இதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே கவனிங்க, இங்கேயும் மூணாம் படி உறுப்பு இருக்கு, இங்கேயும் மூணாம் படி உறுப்பு இருக்கு. இங்கே இந்த ரெண்டு உறுப்போட கெழுவையும் பார்க்கணும். இந்த ரெண்டு கெழுக்களோட மதிப்புமே இங்கே சமமாக தான் இருக்கும். இதை வச்சுதான் நம்ம இங்கே டியோட மதிப்பு குறை ரெண்டுன்னு சொன்னோம் இல்லையா. இதே மாதிரி தான் மற்ற ரெண்டு கெழுக்களோட மதிப்புகளையும் இங்கே கண்டுபிடிக்கணும்.